வச்சதெல்லாம் காணோம். சாதம் பரிமாறுறவரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? என்ன பண்றது பசி? ஏய் சத்தமாடாதீங்க நாயிகளா. கல்யாண வீட்ல சாப்பிடலான்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மதர் சீக்கிரம் பொறிச்சு வைங்கோ. இது பொறிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டேய் அவன் வாச்சதை சரியில்லை வைக்காதீங்க. சரி சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமோ இல்லையா? அத்தை இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது? நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும். ஐயோ நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும். அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. தண்ட சொத்துக்கெல்லாம் எவ்வளவு போடணும் எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். ஏய் தண்ட சோறு கிட்ட சொல்ற அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா? இந்த வீட்டுக்கு வர போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன கூனியா? ஊனியே மேல. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க, வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போடுறது தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா பிரதர்? எனக்கு வர கூவத்துக்கு நாத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது? மூக்க புடிச்சுக்கோ. ஏயா இதுங்கெல்லாம் வந்ததா வாசிச்சுதான் கயிட்டு விடுறத விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூட கூடையே ஆக்கி போடுறிய. பாரு ஒண்ணு ஒண்ணு ஒன்றரை கிலோ கொட்டிக்கு. ஒன்னதான் சொல்லுது விட்ட மாட்டியா? அப்போ வீட்டு பணத்துல திண்ணே தீக்குறானுங்க. யோ நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்டை சொறி இங்க இருக்க கூடாது. வேலைக்கு ரெண்டு இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ ரெண்டு இலை தானா? அப்ப நானும் தண்ட சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? உனக்கு ஒரு இலை என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷன் இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு ரெண்டு இலை. இந்தா ஊட்டே பசி எடுக்குது. ஆமா சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கோ. மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா வைக்கம். விரல திண்ணுவோம் போது ரெண்டாம் ரெண்டு வாமா. போது போது நாளைக்கு என்ன சாப்பிடுவீங்களா? அடுத்த தெருவுதா. யோயோ நீரியா? என்ன மணி? லவுஸ் தான் தாக்கு. தச்சை எல்லாம் உனக்கு தானேயா? நீ நல்லா பார்த்ததனே எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட முடியும். மா இனி ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கார். அசடியில போ. என்னடா யாரு இது? உங்க அம்மா செஞ்சதா? நான் செஞ்சது கண்ணே. அடிப்பாவி நல்லா இருக்கா? ஏராசம் இனி கொஞ்சம் சாப்பியா? யோ கண்ணு வைக்கதே போயா வந்துட்டு. அம்முடிய எப்படிதான் ஏன்டா அப்படி பாக்குற? நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு நீ மணக்க. இன்னைக்கு நீ அடி சமைச்ச? ஆமா கொன்னப்படுவான். காலையில இருந்து கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி விழுந்து விழுந்து நான் சமைச்சா? ஆமா சமையல் என்னமோ நீ தான் பண்ண. ஆனா அந்த கலக்கல் பிரியாணி நான் தானே பண்ண. அத தானே அவன் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா நீங்களும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு தினமும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு தான் இருக்கீங்க. எவனுமே அவனை கண்டுக்க மாட்டேங்கிறானே. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உன் புள்ளதான் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் கொஞ்சம் உதவி பண்ண பாப்போம். தனி கேஸ் வந்துருச்சு. யாரு? என் அண்ணனை தான் சொன்ன. ஏன் ஆல்பர்ட், என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு? ஓகே என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி பரவாயில்லையே. நீ எந்த பொண்ணு? அட விடுமணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவோப்பா. ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க,
என் பையனுக்கு ஒரு பொண்ண பாருங்கோ பாருங்கோ சும்மா நோண்டுது, எங்களால தாங்க முடியல. உனக்கு புண் பார்த்து எனக்கு வயசாயி போச்சு, அவன் புண்ண பார்த்து உனக்கே வயசாகுது. அவருக்கு பண்காட்சி இருக்க கூடாது, ஏழே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அழுக்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப்பு போட்டு கழுவி விட்டுவா. டேய் பண்ணாட, அழுக்கலடா, அழகா இருக்கணும். அதுதான் அழுக்கு. தள்ளுங்க, கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லலாம்னா அதுவும் முடியாது, ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது. பாத்தியா, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொன்ன அதுக்கே அழுகிறாரு பாரு. ஐயப்பா நிறுத்திப்பா, என்னாலே தாங்க முடியல, நான் இறங்கிக்கிறேன். நீ இறங்கினா என் அழகு குறைஞ்சிருமா? இதெல்லாம் உடம்போட ஊர்னதுரா. இந்தப்பா கொஞ்சம் சொல்லுப்பா. வேண்டாம், அப்புறம் நானும் அழுதுருவேன். நீ ரொம்ப தமாசு, இதுக்கு இன்னைக்கு நான் தலை கூட சீவல, ஆனா எவ்வளவு லட்சணமா இருக்கும் பாரு. நீ பா விளையாட்டுக்கு சொன்னே நித்திட்டேன். மணி, தனியா ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. என்னமா நேரம் கட்ட நேரத்துல நடு ரோட்ல நின்று கைய காட்டுறிய, என்ன விஷயம்? So please help me, my car has broken down and I have been waiting here for very long time. I'll be very grateful to you. So please. நீ கோத்ரேக்கே பாத்ரே, ஏ பாத்ரேக்கே கோத்ரே. ஆத்லேக்க பாத்தா காப்பாட்டி கிம்சுரு பாக்காதி கொனை கொண்டு பேரி. பாத்ரேக்கே பண்டார மொட்டை. ஆ பண்டார மொட்டை. புரியலல்ல? புரியல. அப்படித்தான் இருக்கு எங்களுக்கும். நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா? தமிழ்ல பேசுமா? என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன். போற வரவங்களாம் என்னமோ மாதிரி பாத்துட்டு போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாச்சும் என்ன வீட்டுல டிராப் பண்ணும் ப்ளீஸ். டேய், நம்ம ரவிக்கு தேடிட்டு இருக்கோமே, இந்த பொண்ணை பார்த்தா அழகா இருக்கு, கோர்த்து விட்டலாமா? கோர்த்தே விடலாம், ஆனா அந்த புண்ணை பார்த்து பண்ணிக்காரிச்சு மாத்துதே. என்னது பண்ணிக்காரிச்சியா? பண்காட்சி. ஓ பணக்காரிச்சியா? ஏழையாக்கிருவோம். ரவி ஏழையாச்சு, இந்த பண்காரிச்சி செட்டப் ஆகுமா? அவனை பணக்காரன் ஆக்கிருவோம். என்ன என் கூட சேர்ந்து உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணுது. டேய், இன்னைக்கு இதோட நிறுத்திக்க போ. நாங்க யோசனை பண்ணி பார்த்தது, இது ஓட்ற காரியமா தெரியல, என்னது நடக்கிற காரியமா தெரியல. சோ நீங்க தான் சார் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இந்த பாருமா, எங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளை வண்டியில ஏத்த மாட்டார். அப்படி ஏத்துனார்னா ஒண்ணு பிரெக்னண்டா இருக்கணும், இல்லன்னா பேஷண்டா இருக்கணும். ஐயோ, நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணுமே சார். அப்ப நீ பேஷண்ட். என்ன நோயின்னு கேப்பானே? டிபின்னு சொல்லுவோம். சேச்சே, பொண்ணு கொழுகோன்னு இருக்கு, நம்பவே மாட்டான். அப்போ மெண்டல்னு சொல்லுவோம். அது பெட்டர் மேக்கல் தூங்குறதுரா. மெண்டல் மெண்டல். ஓ மெண்டல்ங்கறியா? நோய் உனக்கு கேட்னா அந்த பொண்ணு கேட்னா? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்மா உனக்கு சார்? அட வெச்சுக்கமா. அது மட்டும் இல்ல, இப்ப நீ ஏலே பொண்ணு புரியலே, புவார் புவார். சாரி சார். அப்ப இங்கேயே இரு, நாங்க போய் கூப்பிட்டு வா. ரவி, என்ன அந்த பொண்ணை வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணுமா? விளையாடுறீங்களா? வாசிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்தாங்கன்னு தப்பு நினைக்க மாட்டாங்க? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம், ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பாவம்? ஆமா பிரதர், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஏழையா இருந்தா 50 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே. அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது, அதுக்கு பிளட் கேன்சர். பாத்தியா, இருமுது. இருமுனா பிளட் கேன்சர், பின்ன தும்முனா பிளட் கேன்சரா? ஏப்பா, இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சுட்டா சுத்த முடியும் நாங்க? சரி வர சொல்லுங்க. ரூட் கிளியர், கம். நீ முன்னாலே ஏறு, நாங்க பின்னாலே ஏறிக்கிறோம். மணி 11:30. மணி என்ன மணியை துணிங்கிற? பின்னால போற ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க, இந்த பொண்ணை நம்ம எப்படி உட்கார வைக்க முடியும்? அது யாரு நம்மளா? நம்மளா இந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது. ஏறமா முன்னாலே ஏறா. பாத்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே. அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பட்டு பாவாடை சட்டை போட்டிருக்கேனே, அதனாலதான் நான் இன்னும் 2 மாசத்துல நான் சாக போறேன்ல. நான் ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. சச்சா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா. தேங்க்யூ. அம்மா, உன் பேர் என்னம்மா? கீதா. அம்மா சார், நீங்க எப்படி குயின் எலிசபெத் பைய மாதிரி எல்லாம் டிரஸ் போட்டிருக்கீங்க? அது என்ன நீ அப்படி கேட்ட? அவர் ராஜ பரம்பரை, இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை. சேரன் பாண்டி நீ பாக்கல? அம்மா பார்த்தேன். அதுல இருப்பாரு இவரு. மணி, அட நீ சும்மா இருப்பா, அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா. இன்னும் 2 மாசத்துல சாக போற பொண்ணுப்பா, சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே. அவர் ராஜ பரம்பரை தான், அவங்க அப்பா பெரிய ஆளு. அவங்க அப்பா யாரு?
அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர் மிசஸ் வீரி ராகவன். நம்ம அப்பா பேர சொல்றாரு. டேய் அம்மா, மினிஸ்டர் வீர ராகவனோட புள்ளதா இவரு? அவர் வண்டி ஓடுற சேலே தனியா இல்ல? இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இவர் தான் மினிஸ்டர் பையன், இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. நீங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ட்ரெஸ் போடலன்னா யார் காசு தருவா? இது அவருக்கு எவ்வளவு எதிரிங்க தெரியுமா? ஹிட்லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க. அதுக்காகத்தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆமா, அவ்வளவு பெரிய மினிஸ்டர் பையன் ஏத டபா வண்டில வரீங்க? அட தெரியாம சொல்லிச்சு, அதுக்கா பண்ணி முறைக்கிற? நமக்கு அரை டஜன் வண்டி இருக்கு, அத பத்தி தெரியுமா? அதுக்கு அவருக்கு நிறைய வண்டி இருக்கு. நாலு பியா, நாலு அம்பா, நாலு மாறு, நிறைய வண்டி இருக்கு. ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இதுல தானே இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா? ஆமாங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி, கடப்பாறை, கம்பு, இதுக்கு பேர் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். அத சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட். நடு ரோட்ல குச்சி வச்சுட்டு ஆட்ட ஆட்டிய, அப்படி ஒரு ஓரமா போய் ஆட்டினா எங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு, நாங்களும் போயிருமில்ல. பல்ல விசாரணை எல்லாம் ஒழுங்கா பாடிட்டுங்கடா, சுத்தி தப்பாம மங்களம் பாட்டாதீங்கடா, அப்புறம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஏன் என்னாச்சு? வீடு வந்துருச்சு. உங்க வீடா? இல்ல உங்க வீடு. எங்களுக்கே இங்க வீடு. மினிஸ்டர் வீரராகவன் வீடு. வீரராகவன் வீடு. அட நம்ம வீடப்பா. நம்ம வீடா? ஆமா, ராத்திரி நீ மறந்துடுவ. ஏங்க எங்க வீட்டை பாருங்க, எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளவு பெரிய வீடுங்கோ. நான் போய் சுத்தி பாக்கலாமா? ஒரு நாள்ல பாக்க முடியுமா? கட்டிச்சோறு கட்டிட்டு மூணு நாள் சுத்தினாலும் பாக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. உள்ள விட்டா தானே பாக்க முடியும். அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அதை சொல்றாங்க. உங்க வீடு குச்சி விடா? இல்ல, பச்சி வீடு போய் கடிச்சிட்டு வந்துரு. இல்ல, சாதாரண வீடுதான், ஓட்டு வீடு. பிரதர், அவங்க வீட்டு மேலே டிராப் பண்ணுங்கோ. எது? அது என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, நான் போறேன். தேங்க்யூ. நோமன் சென்ட் வெல்கம். ஏப்பா, அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு, திருப்ப வண்டிய. வர வர உன் லொல்லு தாங்க முடியல மணி. கரெக்ட். எதுக்கு அந்த பொண்ணு வீணா போய் சொல்லிக்கிட்டு? சரிப்பா, அங்க பாரு, கருப்பு கருப்பா நிக்கிறானுங்க. திருப்ப வண்டிய, அட திருப்பு, நிக்கிற போறானுங்க. வர வர அந்த மீனாட்சி பொண்ணு ரொம்ப ஓவரா போறா, அவ திமிரை கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம எல்லா பேரும் தொண்டைச்சோரா? ராத்திரி நேரத்துல அந்த உளற கம்மு நாட்டி தெண்டை சோடுறா. எஸ் எஸ், அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளை வந்தா நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவோம். நான் மூன்று பாட்டு கமிச்சோ. அது கூட சரியா பண்ணல. இந்த மீனாட்சி பொண்ணை விரட்டுறதுக்காகத்தான் ஒரு பணக்கார பொண்ணை ஏழை பொண்ணுன்னு சொல்ல சொன்னோம். அவளுக்கு பிளட் டென்ஷன் போய் சொன்னோம். கட்சியில அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்ல விட்டிய? கட்சியில எந்த பையனுக்கு அட்ரஸ் இருக்கு? ஓ, இதுக்கு தான் அந்த பொண்ணை செட்டப் பண்ணேளோ. ஆமா, கட்சி தலைவர் கேக்குறாரு, சொல்லுங்கடா. அரவி மூச்சிச்சு. நீங்க கத்தினதுல தான் வந்துருச்சான். இதை விட நீங்க கத்தி எடுத்து அவனை குத்திருக்கலாம். மணி,
நீ போய் படுங்கமா. போய் படுங்கடா. குடுத்தலாம் வேண்டு. வேணுட்டே வலிக்க விடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம் ரவி. என்ன பாவம்? அந்த பொண்ணு பண்றது மட்டும் சரியா? டீனேஜ் வயசுல அப்படி தான் இருக்கும். அதுக்காக இருந்தால அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பேசு. யோசிக்கிறது என்ன இருக்கு? இந்த சின்னத்தனம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. பாவம் அந்த பொண்ணு ரெண்டு மாசத்துல பிளட் கேன்சர்ல டெத் ஆக போகுது. யார சொல்றீங்க? எல்லாம் அந்த பொண்ணு கீதாவத்தான். ஆமா ஆமா அந்த பொண்ணு பாவம். என்ன பொண்ணு பாவம்? சாவு எல்லாம் இருந்தா வருது. இருந்தாலும் சின்ன வயசுல சச்சா நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைக்காத விட்டுரு மணி. என்ன சின்ன ஏஜ் பெரிய ஏஜ்? அந்த பொண்ணு ரெண்டு மாத்திரம் டெத்தா பொண்ணு கவலை இல்லே. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. அதுக்காக அந்த பொண்ணு சொல்றத நாம செய்ய முடியுமா மணி? சாக போறவங்களை சந்தோஷமா அனுப்பி வச்சா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரி. அப்போ அந்த பொண்ணுக்கு தொண்டு செய்யலாம்னு சொல்ற. ஆமா பொண்ணு மீட் பண்ணு சொல்ற. போய் பண்ணு. என்னது? அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணா ஜல்தோஷம் வரும். என்ன மலையில மீட் பண்ண போறங்களா? நோ ஹாப்பி ஹாப்பி. ஓ சந்தோஷம். அப்பா நீ மீட் பண்ணா சந்தோஷம் வருமா? மீட் கிண்டல பண்றீங்க. பிளட் கேன்சர் இறக்கப்பட்டோம். வண்டியில லிப்ட் கொடுத்தோம். வீட்டுல டாப் பண்ணோம். அவ்வளவுதான் முடியும். இருந்தாலும் சாக போற பொண்ணு. அதுக்காக நான் போய் அந்த பொண்ணு மீட் பண்ணா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. நேத்து அந்த பொண்ணு இதை சொல்லும் போது கூட இருமிட்டே சொல்லுச்சு. இரும்புதான் கேன்சரா? பின்ன தும்புனா கேன்சரா? நீ மட்டும் வரலன்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னா ரெண்டு மாத்துல டெத்துற பொண்ணு. இப்பவே டெத்துரு. என்னது டெத்ருமா? அதான் தமிழ்ல செத்ருன்னு சொல்லுவீங்களே. அது இங்கிலீஷ்ல டெத்ருமா? ஆமாப்பா அந்த பொண்ணு நீ பாக்கலன்னா டெத்ரு. சரி 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 இதான் சமயம். அந்த பொண்ணு கிட்ட போய் நீ மந்திரி புள்ளையிலன்னு சொல்லிடாத. அப்புறம் நாங்க மாட்டிக்குவோம். ஆமா மறுபடியும் டெத்ரும். சோ இப்ப நீ மந்திரி மகனாவே போய் அந்த பொண்ண மீட் பண்ற. லூஸ். நீ என்னடா? என்ன மந்திரி பையன் சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுட்ட. அவன் என்ன கேட்ட தெரியுமா? உங்க வீட்டுதான் கப்பல் மாதிரி நிறைய கார் இருக்குல்ல, நாளைக்கு அது ஒண்ணு கொண்டுட்டு வாங்க, ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்றான். இப்ப என்ன பண்றது? இதுக்கா நீ என்ன அடிச்ச? எது அடிச்ச? ஏன் அடிச்ச? ஏன் அடிச்ச? ஏன் அடிச்ச? ஏன் அடிச்ச? கொண்டு விடுவோம் படுவா. நீ தான் சொன்ன சாக போற பொண்ண சந்தோஷப்படுத்தினா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரி. இப்ப ஃபீல் பண்ண என்ன அர்த்தம்? கார் கேட்டா என்ன, கோப்பல் கேட்டா என்ன, மன்னிச்சு வச்சா எல்லாம் மார்க் உண்டு. மார்க் குண்டு குண்டு. அன்பளி போனவர் சொல்றாரு கேட்டுக்கா. கார்க்கு என்ன பண்றது? பொண்ணையே கவுத்து மடக்கியாச்சு. காருக்கு போய் ஃபீல் பண்றான் பாரு. உனக்கு எத்தனை மணி கார் வேணும்? இன்னைக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் டப்பா காருங்களா இருக்குது. ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்கிறடா. பிரதர் அத பாரு, அன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது. பிரேக் பிரேக் பிரேக். பிளடி நான்சென்ஸ். ஏன் ஏன் வண்டி மடக்குறீங்க? இது யார் வண்டி தெரியுமா? சாரி சார், நாங்க ஆங்கிள் பாக்குறோம். ஆங்கிள் பாக்குறீங்கன்னா சினிமா எடுக்கிறீங்க, பின்ன பிச்சையா எடுக்கிறோம். ஆமா நாங்க சின்னமா எடுக்கிறோம். பெரியம்மாவ கீழே போட்டு சின்னம்மாவ மேல எடுக்கிறோம். சும்மா டே சினிமா எடுக்கிறோம் சார். சினிமா எடுக்கிறீங்களா? புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒருக்கா சிரிங்க. ஐயோ என்ன இது, சிரிக்கி சொன்னா அழுகுது. ஏன் சார் அழுகிறீங்க? ஒரு சைடு போயிடுச்சு வாயி. இதாங்க சைடு சிரிப்பு. வேணா சென்ட்ரா சிரிங்க. இது சூப்பர். அப்படியே வாங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே திரும்புங்க, அப்படியே படுங்க, படுங்க, அப்படியே உருளுங்க, உருளுங்க, உங்க மூஞ்சியில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல. சான்ஸ் குடுக்கலாம். ஆனா வாட் ஹப்பன், வாட் இஸ் தி ஃபீலிங்? எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு சார். அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோக் ராஜன். ஓ அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு. இருந்தும் தான் லவ்வரோட 2 hours வெளியில போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? நோ நோ நோ, உள்ளே ஸ்டேரிங் இல்ல, உள்ளே டூம் லைட் இல்ல, எல்லாம் மெக்கானிக்கல்ல இருக்கு. ஆமா சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் சப்ளை தான், எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார் அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார். வைக்கட்டுமா?
ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஒரு 4:30 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணணும். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாரும் காது. காரை பாத்தீங்களா? இவர்தான் டைரக்டர். காலோட குரு நமஸ்காரம். பேசாத, இவர்தான் நம்ம புதுப்பட ஹீரோ. ஹீரோவா? வாங்க சார், அம்மா அழைச்சிட்டு ஊட்டிய சுத்தி காமிக்கலாம். அம்மாவா? ஆமா சார், உங்க லவ்ஸ் பத்தி கேமராமேனும் ப்ரொடக்ஷன் பாயும் ஆங்கிள் வழியா எனக்கு டீடைலா சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க சார். எஸ், கொள்ளுனா கொண்டே நிக்கும், எள்ளுனா எண்ணெய் நிப்பா. அதனால்தான் இவரை நாங்க செலக்ஷன் பண்ணோம். டே தம்பி, சார் அழைச்சிட்டு போய் டைலாக் சொல்லி கொடு. கம் கம் கம். இப்படி ஒரு கேன பையன் மாதிரி என்ன சார் சொன்னீங்க? கேன பையன் சொன்ன என்ன? தேங்க்யூ சார். சார் வழக்கமா டைரக்டர் தானே டைலாக் சொல்லி கொடுப்பா? இல்ல, எங்க கம்பல் ஆபீஸ் பையன் தான் டைலாக் சொல்லி கொடுப்பா. இஷ்டமா விட்டா கதை கூட கேப்போ இருக்கே. சாரி சார். நோ டைலாக், ஆக்சன் மூவி. கொடு வாடா. டைலாக் கொடுத்தா அப்படியே மனோகரம் மாதிரி அண்ணன் பிச்சிடுவாரு. மனோ வாய கொட்டா மாதிரி. இப்படி எல்லாம் பொய்ய சொல்றத விட நான் ஒரு பேண்ட் மாஸ்டர், அந்த பொண்ணு உண்மையை சொல்றது நல்லது. ஐயோ, உண்மை சொன்னா அந்த பொண்ணு டெத்ரு. டெத்ருமா? இது செத்ரு. அப்பா அப்பா, சாக போற பொண்ண கொஞ்சம் சந்தோஷப்படுத்துப்பா. பொறப்புறவே. அவே ராஜா. சார், நீங்க எடுக்கிற படத்துல நான் தானே ஹீரோ? ஆமா ஆமா. தேங்க்யூ சார். சார், நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் சார். என் வீரமான நடிப்பை பாக்குறீங்களா சார்? பாக்கலாமே. ஏய், என்னடி இது? நீ கார் கொண்டு வர சொன்னதுக்கு அப்புறம் கூடவா அவர் பேண்ட் வாசிக்கிறான்னு சொல்லல? சொல்லலையே. அவர் எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடுவாருன்னு நான் கார் கொண்டு வர சொன்னேன். இன்னைக்கு நல்லா மாட்டிக்கினாருமா. காருக்கு எங்க போவாரு? எங்கேயும் போமாட்டாரு, இங்கேயும் வரமாட்டாரு. என்னுடைய சோகமான நடிப்பு பாக்குறீங்களா? பிச்சு போடுவோம் பிச்சு. வேண்டாம் வேண்டாம், நீ இதே படத்துக்கு ஹீரோ. என் கேர்ள் ஃப்ரெண்ட் காலேஜ் வெயிட் பண்றா, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? ஏய், வந்துட்டாருடி. ஒரு வகையில வாளுக்கு இல்லாடி தாண்டி. உன் காரிய தள்ளிட்டு வந்துட்டாரு. What a disturbance. Oh, wait, wait, darling, wait. What is this? Wait, hi. Oh, ma, kannu po. Romba nerma wait pandraar unakkaga. Band is off. Madam, varan, kada thorandhu vidunga. Yes, sir. I am the super hero. I am the super. என்ன சார், உங்க டிரைவர் ஹீரோ மாதிரியே இருக்காரு. யா, நீங்க சொன்னாலும் சொல்லா காட்டியும் நான் ஹீரோ தான். இதான் மைசூர் ரோடு. இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க டிரைவர். என் பிறந்தன்மைய பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன், இப்படி ஒரு ஏழை பொண்ணோட போயிட்டு இருக்கேன் பாத்தியா? எனக்கு ஏழைங்க ரொம்ப பிடிக்கும். இல்ல, ஏன் உங்க டிரைவர் அழுதுகிட்டே வராரு? ஓ, அதுவா? அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. இந்த பாரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் முதல்ல வீரமா நடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோகமா நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்ன உன் காலேஜ் வர வந்துருச்சா? அதுவும் இல்லாம உன்ன பார்த்தா ஹீரோயின் மாதிரி வேற இருக்கியா? நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா நடிக்கிற, ரொம்ப நடிக்காத, வண்டி பார்த்து விட்டு. ரவி, உங்க வீடு வந்துருச்சு. ஏன் வீடா? இங்க எங்கயும் இல்லையே. அப்ப மினிஸ்டர் வீடு. ஆ, டிரைவர் வண்டியில இருந்து. ஆ, நீ இங்கே இறங்கிக்க. ஏன்னா எங்க அப்பாவை பார்க்க நிறைய எம்எல்ஏ, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், ஹையர் அபிஷியல்ஸ்லாம் வருவாங்க. பார்த்துட்டாங்கன்னா இதை பத்தி நாளைக்கு செக்ரட்டேரியட்லேயே பேசிடுவாங்க. டிரைவர் ஷட் அப். மேடம், கதவு திறந்து கொடுப்பா. ஓவரா நடிக்கிறோம், சான்ஸ் கொடுத்துருவேன். பாரு, நான் தான் மினிஸ்டர் பொண்ணு அவர்கிட்ட சொன்ன கொன்னு போடுவேன். பேசாம அவரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து சேரு. நடந்தே போறேன். ஓகே, பை. இப்படி ஒரு குழப்பத்தை வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. டேய், வண்டி எடு மேன். ஓகே மார்க்கே. டிரைவர், அந்த ஏசி போடு. போட்டுறேன்.
dreams are made of joyous, so am mine to disagree. Na ஒருத்தருக்கு பதவி போறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்றது தான் மரியாதை. எங்க அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாரு? புடிப்பு போக 3000 ரூபாய். இந்த மாசத்துல உனக்கு 6000 ரூபாய் சம்பளம். 1500 நான் மந்திரி பொண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. Another 1500 அவருக்கு எப்ப கார் வேணாலும் நீ எடுத்துட்டு போணும். Understand? Understanding. என்ன லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம், மீட் பண்ணனும்னா பண்ணோம், கார் கேட்டா கொண்டு போறோம். இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? என்ன கேட்டா? உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுன்னு கேக்குறா. தட் பீஸ் மினிஸ்டரோட ஆபீஸ்லே. யா யா கொண்டு விடுவோம் படுவா. இது ஒரு பெரிய காரியமா? மினிஸ்டருக்கு எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆபீஸ் இருக்கு? ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உள்ள போய் மேனேஜர் கால கப்புன்னு விட வேண்டியதானே? ஹலோ, வெளியே வாட்ச்மேன் தடுத்த அவன் காலையே உழு. நோ, மேனேஜர் காலில் உளுந்து அந்த பொண்ணு டெத்து போற பொண்ணு பவ ரொம்ப கசாயப்படுது, கஷ்டப்படுதான். அதுக்கு ஒரு ஓலைய புட்டு கொடுங்கடா, புட்டு கொடுத்தற போறாங்கோ. ஓலை புட்டுக்கு பாலக்காட்டுக்கு தாண்டா போகணும் பரதேசி. புதரில் அடுத்த வாயில் போட்டு திங்காதே திங்காதேன்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வரமாட்டேங்க, சிக்கிட்டு முடிக்குது ராஸ்கல். அப்ப வேலை அட எவனாலும் மேனேஜர் காலில் கையில் உளுந்தா வேலை கொடுத்துட்டு போறான். அப்புறம் வெளியில வந்து காலில் ஜிம்முன்னு தூக்கிட்டு நிக்க வேண்டியதானே? இதுக்கு போய் என்னமா அப்பப்புன்னு அப்புறியா? பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த உலகம் இதுதானா? பாட்டு இந்தாங்க சாவி. உனக்கு தான் சாலரி கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா என்ன விட்டுருங்கம்மா, இந்த சித்திரவதை தாங்க முடியலம்மா. நீங்க பிளட் கேன்சர் பேஷண்டா நடிக்கிறீங்க, அவர் மந்திரி பிள்ளையா நடிக்கிறாரு. நான் யாருக்கோ கார் ஓட்டுற நடிகனா நடிக்கிறேன், அவரு எனக்கு டைரக்டரா நடிக்கிறாரு. உங்களையும் நான் காட்டி கொடுக்கூடாது, அவரையும் நான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை உண்மை பேசணும் ஆசையா இருக்குமா? ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிக்கணும் நினைக்கிறம்மா. என்ன விட்டுருமா தாயே, என்ன விட்டுருமா? அப்பா என்னை பாருங்கள், எங்கள் மண்டையில் இருந்து தோ ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. நடுவுல நான் மாட்டி தவிக்கிறேன். தேவா வந்துருப்பார். என்னடா என்ன ஒரு பாம்பே வீட்டுக்கே கொண்டு போறீங்க, அடிச்சே கொண்டு போடுவேன். டேய் மணி, அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்டா, நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சொல்லு. லிஃப்ட் கேட்டா கொடுத்தோ, அவ மீட் பண்ணனும் சொன்னா மீட் பண்ண, கார் கேட்டா கொண்டு போறோம், வேலை கேட்டா வாங்கி கொடுத்தோம், இப்ப லவ் பண்ணுன்னு சொல்ற அண்ணு. அய்யோ அம்மா, அடிக்க மாட்டே. வாங்கடா. டேய் நான் இருக்க, வாங்கடா. கொண்டு விடுவோம் படுவா. லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமா? ட்வீட் பண்ணா லவ் தானா வந்துட்டு போகுது? யா ஐயோ ஐயோ, என்னடா இது? இங்கிலீஷ் ட்வீட். இத பாடி லவ் பண்ணுமா? ஒரு நொண்டி கிளை கூட கிட்ட வர மாட்டா. இந்தப்பா நீ ட்வீட் பாடுற, உனக்கு லவ் வருது, உனக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லு, இதான் ரெக்கார்டிங் தியேட்டர், நான் போட்டு கொடுக்குறேன். எம்ஜிஆர் சிவாஜிலாம் சினிமால பாடுவாங்களே, அந்த மாதிரி பழைய ட்யூனா போட்டு கொடுங்க. அப்போ விஸ்வநாத ராமூர்த்தி ஸ்டைல்ல டியூன் வேணுங்கற. ஓகே டேய் கொட்டாமட்டி. உயிஸ்த கொட்டாமட்டி. அப்புறம் என்ன பட்டி? கொட்டை பட்டி. டேய் இந்தியாவுல கொட்டை பட்டிங்கற ஒரு ஊரே கிடையாதுடா. கண்டக்ட் பண்ணு. ஓகே பிரதர், ரெடியா? இதான் பதவி கொடுத்தா ஏறி உட்கார்ந்துக்குவீங்கள? சைலன்ஸ். அ 1 அ 2 அ 3 அ 4 ஆனீனா ஓஹோ புத்தம் கூது நந்தவனமே. வெரி குட். பொங்கி வந்த தங்க குடமே. எக்ஸலன்ட். முத்தங்களில் மாலை விண்ணவா. பிரதர் உனக்கு அப்படி எம்எஸ் வாய்ஸ். எம்எஸ்யா? அவர் என்ன எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருக்காரு. டே மடையா, எம்எஸ்வி எம்எஸ்சி உனக்கு சொல்ல தெரியாது. டே வாய்ஸ்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. டே காஜா கூப்பிடு அந்த லேடிஸ் கோரஸ். இது தடி அனுவ நேரா. ஹலோ. டே என்ன அலோ கிளண்ட், நான் என்ன டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். பண்ணிக்கறச்சி. யாரா பண்ணிக்கறச்சி இது? ஓ வாங்க. என்னங்க நேத்து ராத்திரி உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா நேத்து ஏன் அட்ரஸ் கொடுக்காம போயிட்டேன்? நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமாங்க, பக்கத்து வீட்டு பஜாரி எங்களால சமாளிக்க முடியலங்க. ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனா இந்த பொண்ணு சாதுவா இருக்குது, நாம அடிக்கலாம். ஆமா மினிஸ்டர் பையன் கோயிலுக்கு வந்திருக்காரா? எனக்கு தெரியாது. என்னங்க போய் சொல்றீங்க,
அவரோட எலிப்பட நீங்களா வந்திருக்கீங்க. மினிஸ்டர் வீட்டு கார் வந்திருக்குது. இது மினிஸ்டர் கார். உங்க கார் தானே? ஆமாண்டா, நம்ம ரவி வந்த காரு. மினிஸ்டர் பையன் ரவி தானே? உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருப்பானே, நீங்க பாக்கல? மந்திரி வீரராகவன் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு என்ன? அதுக்கு நீங்க தான் வந்து பேண்ட் வாசிக்கணுமா? என்ன நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? பணத்துக்காக இப்படி அலையாத மணி. அட பணம் கிடைக்கிற குப்பை, வாழ்க்கையில நம்ம பார்க்காத பணம் மாதிரி. அந்த பொண்ணு சாக போற பொண்ணு, என்னென்னமோ கேட்டுச்சு, அதெல்லாம் வாங்கி கொடுத்த. அந்த வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிச்சு, நம்மளால முடிச்சுதா? அதுக்காகத்தான் மந்திரியோட தொடர்பு வச்சுட்டோம்னா அந்த வீட்டை சுத்தி காட்டலாம், இன்னும் என்னென்னமோ காட்டலாம். நான் அதுக்காக தான் சொன்னேன், என்னையா குப்பை பணம், பணம் கிடைக்குதுயா? ராஜா ஒத்துக்கு, ராஜா ஒத்துக்குமா? சரி சரி, ஒத்துக்கு போ. ஒத்துக்கிட்டியா சார்? ஒத்துக்கிட்டா பணம் பாத்தியா? அட்வான்ஸ் கொடுக்க வந்து ஓடி போயிட்டான். நீ ரொம்ப பிகு பண்ண, எவ்வளவு கட்டு கட்டா ஓட்டு வச்சிருந்தா, விட்டுருந்தா ரெண்டு மூணாவது உருவி இருப்பேன். இப்ப ஓடி போயிட்டா என்ன பண்றது? பிரதர், அமௌண்ட் நான் வாங்கிட்டேன், ஃபுல் செட்டில்மென்ட். ஒரு பொண்ணுக்கு பிளட் கேன்சர் எப்படி உங்களால் பொய் சொல்ல முடியுது? ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு அவ உன்னை அதே பொழைய பண்ணிருங்க. அவ கார் கேட்கும்போது உண்மையை சொல்லலாம்னு சொன்னேன். சாக போற பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு சொல்லி என்ன சொல்லி அப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னைய உங்க கூட சேர்ந்து நாடகம் ஆட வச்சிட்டீங்க. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமையா? எது சகஜம்? ஒரு பொண்ணோட பணத்தை புண்படுத்துறதா? அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க
போது பாவம் ஒரு சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போனும் லிப்ட் கேட்டுச்சு. லிப்டா? வாங்க பிரதர், அந்த சின்ன பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த லிப்ட்டுக்கு தான் ஷிஃப்ட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதுல புதுசா ஒரு லிப்ட் வரையா? பெரியவங்க பேசிட்டு போதும் இங்க போ. பாவம் இந்த சின்ன பொண்ணுக்கு பிளட் கேன்சர். லுக்கு லுக்குன்னு இருமுது. ஏண்டா இருமுனா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சரா? இது யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேன்டா. நீ தானே சொல்லி தூப்பு விட்டமே. அடிங்க. ஹெல்ப் மீ, சேவ் மீ. நில்டா டேய், ஹெல்ப் மீ. டேய் நில்டா, சேவ் மீ. ஏய் சுத்தாதடா, நில்டா டேய். ஐயோ டேய் நில்டா. ஏய் அந்த கிழவி என்ன புடிக்கிற, விழுந்து செத்துக்கிட்டு போக போதே. பாரு பொண்ணு, உனக்கு லிப்ட் கேட்டா அடிக்க வருது. என்னது லிப்ட் கேட்ட சின்ன பொண்ணு இந்த கிழவி தானா? எஸ் ஏடா இதுக்கா கேன்சர். ஆமா பிரதர், கேன்சரா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க பெரிய டான்சர். ஆ டான்சர் தான், பார்த்தாலே தெரியுது. பாட்டு இல்லாமலே பல்லு பகடெல்லாம் ஆடுது. ஏண்டா இதெல்லாம் கேன்சர் வந்ததா சாகணுமா? கம்ப புடுங்கனா தானா சேர்த்துட்டு போகுது. ஐயோ டேய் இல்ல டேய், ஹெல்ப் மீ. கேளடா, விட மாட்டாங்கடா. நீ எங்க போனாலும் இன்னைக்கு நான் விட மாட்டேன்.